புனைவு வாசிப்பு தவிர்க்க முடியாததா எழுத்தாளர் ஜெயமோகன் ஒருவரால் புனைவு நூல்களை வாசிக்க முடியவில்லை அவருடைய உள்ளம் அதில் ஓடவில்லை என்றால் அது அவருடைய குறைபாடு அல்ல அது அவருடைய அறிவியக்கத்தில் எந்த சிக்கலையும் உருவாக்குவதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான மூளை நரம்பு அமைப்பு அதற்கேற்ப உள அமைப்பு உள்ளது தர்க்கபூர்வமான அறிதல் முறை ஓங்கிய உள்ளம் கொண்டவர்களால் புனைவுகளை வாசிக்க முடியாது தர்க்கபூர்வ அறிதல் முறை குறைந்தவர்களால் புனைவற்ற நூல்களை வாசிப்பது இயலாது அதற்கு முன் நீங்கள் முதலில் சரியான புனைவு நூல்களை வாசித்த வாசித்தீர்களா என உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொன்னியின் செல்வன் போன்ற எளிய பொழுதுபோக்கு நூல்களை வாசிக்க முடியவில்லை என்று சலிப்புடன் சொல்லும் பலருக்கு தீவிரமான புனைவு நூல்கள் பிடித்திருப்பதை கண்டிருக்கிறேன் உங்களுக்கு வரலாற்றில் ஆர்வம் இருக்கிறது அந்த வரலாற்றை அதே அளவுக்கு தீவிரமாக பேசும் புனைவு நூல்களை வாசித்து பாருங்கள் புனைவிலக்கியத்தில் வெவ்வேறு படிநிலைகள் உள்ளன அனைத்தும் ஒரே போன்றவை அல்ல பொன்னியின் செல்வன் அடிப்படை வாசிப்புக்கானது சாண்டிலியனின் நாவல்கள் இன்னும் கொஞ்சம் விரிந்த களம் கொண்ட சிக்கலான கதை கட்டமைப்பு கொண்ட ஆக்கங்கள் இன்னும் தீவிரமாக வரலாற்றை பேசும் காவல் கோட்டம் மானுடம் வெல்லும் போன்ற நாவல்களை வாசித்து பாருங்கள் வரலாற்று உருவாக்கத்தின் தத்துவ சிக்கல்களை பேசும் விஷ்ணுபுரம் அடுத்தபடி இவை எவையுமே கவரவில்லை என்றால்தான் உங்களுக்கு புனைவு ஏற்புடையதல்ல என்று பொருள் அத்துடன் புனைவை சரியானபடி வாசிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய சிறு பின்புல வாசிப்பும் தேவை உதாரணமாக காவல் கோட்டம் வாசிக்க வேண்டுமென்றால் அது எந்த வரலாற்று புலத்தில் எழுதப்பட்டுள்ளது அதன் உள்ளடக்கத்தின் தனித்தன்மை என்ன என்பதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஓர் ஆர்வமும் திறப்பும் ஏற்படக்கூடும் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்புகளை பற்றிய ஓர் அறிமுகம் இருந்தால் பிரபஞ்சனின் மானுடம் வெல்லம் ஆர்வம் கூட்டக்கூடும் பிரபஞ்சனின் மானுடம் வெல்லும் ஆர்வமூட்டக்கூடும் இந்திய தொன்மங்களும் தத்துவங்களும் செயல்படும் முறை பற்றிய அறிமுக நூல் ஒன்றை வாசித்தால் விஷ்ணுபுரம் கவரக்கூடும் புனைவுக்குள் நுழைய முடியவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு பகுதி இழப்பு ஏற்படுகிறது வரலாற்றின் நுண்ணிய தலங்களை வாழ்ந்து பார்த்தே அறிய முடியும் நல்ல வரலாற்று நூல்கள் புனைவின் ஊடாக கற்பனை வாழ்வு ஒன்றை அளிக்கின்றன அதன் அதனூடாக உங்களுக்கென ஒரு வகை அறிதல் உருவாகிறது புனைவை வாசிக்காவிட்டால் அந்த அந்தரங்க அறிதல் உங்களால் மட்டுமே உருவாக்கி கொள்ளப்பட்ட அறிதல் இல்லாமல் ஆகிறது அதை ஈடுகட்ட நீங்கள் வரலாற்றை இன்னும் தீவிரமாகவும் நுட்பமாகவும் பல கோணங்களிலும் படிக்க வேண்டும் அது உங்களை அறிஞனாக ஆக்கும் அறிஞன் புனைவழுத்தாளனை விட குறைந்தவனல்ல அவனும் அதே இடத்தையே வேறு வழியில் சென்றடைகிறான் இது எல்லா வகையான வாசிப்புகளுக்கும் பொருந்தும் புனைவெழுத்து அறிதல் முறையில் ஒரு வழி மட்டுமே அது கற்பனையை துணை கொள்கிறது புனைவல்லாத எழுத்து தர்க்கத்தை துணை கொள்கிறது இரண்டும் சமம் ஆனால் இரண்டிலுமே மூன்றாவது அறிதல் முறை ஒன்று இருந்தாக வேண்டும் அது உள்ளுணர்வு இன்ட்யூஷன் கற்பனையில் உள்ளுணர்வு ஊடாட வேண்டும் தர்க்கத்திலும் அது வேண்டும் அதுவே அறிதலை கடந்து உணர்தலை நிகழ்த்துகிறது அதை எவ்வகையில் வேண்டுமென்றாலும் வளர்த்து கொள்ளலாம் அது ஒரு தற்கண்டடைதல் வாசிப்பின் நோக்கம் அதுவே